ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஜியா சேனல். இன்றைக்கி நம்ம 29ஆம் தேதியோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் தரண்ஜித் சிங் நியமனம். உலக திருக்குறள் 2வது மாநாடு இலங்கை யாழ்ப்பாணத்தில் நடக்குது. தஞ்சை பெரிய கோவிலில் தமிழ் மற்றும் சமஸ்கிருதம் குடமுழுக்கு நடத்தப்படும். சேலம் தலைவாசலில் கால்நடை பூங்கா அமைய உள்ளது. இந்தியாவில் சிறுத்தைகள் அழியும் நிலையில் இருப்பதால் ஆப்பிரிக்க நாடான நபீபியாவிலிருந்து சிறுத்தைகளை இந்தியாவுக்கு கொண்டு வர அனுமதி அளித்துள்ளது. சென்னை வேளச்சேரியில் உள்ள குருநானக் கல்லூரியில் 11வது இந்து ஆன்மீக சேவை கண்காட்சி தொடங்கியது. இராணுவ துணைத் தளபதி பதவிக்கு எஸ்கே சைனி நியமிக்கப்பட்டுள்ளார். ஊனமுற்ற விமான மீட்பு கருவி பெறும் முதல் இந்திய விமான நிலையம் கெம்பே கவுடா பன்னாட்டு விமான நிலையம் பெங்களூர். மலேசிய மாஸ்டர்ஸ் 2020 பட்டத்தை பேட்மிண்டன் வீரர் கென்ரோ மோமோட்ரா ஜப்பான் வென்றார். கேலோ இந்தியா யூத் விளையாட்டுப் போட்டிகளில் வட்டு எறிதல் மற்றும் ஈட்டி எறிதலில் தமிழக வீராங்கனைகள் காருண்யா ஹேமா மாலினி தங்கம் வென்றனர். தற்போதைய உலக பொருளாதார மன்றத்தின் தலைவர் கிளாஸ் வாப். குஜராத் காந்தி நகரில் தொடங்கப்பட்ட நாட்டின் 1வது இணையவழி குற்றத்தடுப்பு பிரிவு சைபர் காஸ்வால்ட். ஐநா பொதுசபை 2019ஆம் ஆண்டினை சர்வதேச பூர்வீக மொழிகள் ஆண்டாக அனுசரித்தது. உலகின் 4வது பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நாடாக இந்தியா திகழ்கிறது. புலிகள் மாநிலம் என்றழைக்கப்படும் இந்திய மாநிலம் மத்திய பிரதேசம். இன்னைக்கு நடப்பு நிகழ்வுகள் அவ்வளோதான். நன்றி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.